ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ரன்னிங் கேம் சேனல். இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். என்ன கேமுன்னு தெரியும், என் வீடியோ ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறவங்க இந்த கேம் சொல்லிக்கிறேன். ட்ராஃபிக் ரைடர், இந்த கேமை நான் கேமிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, நான் ஒரு புது பைக்கை இப்போ தான் அன்லாக் பண்ணனால ஒரு புது வீடியோ போடலான்னு போட்டேன். கொஞ்சம் கண்ட்ரோல் கொஞ்ச நேரத்துக்கு வரல, கண்ட்ரோல் வந்துருச்சு. கண்ட்ரோல் இதுக்கு மேலே நம்ம பட்டை கிளப்பிடலாம். ஓகே, போகலாம். யார் வந்தாலும் சும்மா கட்டத்துட்டு போயிட்டே இருக்கலாம். கட்டடு, ஓகே. இந்த மாதிரி நான் இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு புது அன் பை பண்ணி அதோட டெஸ்ட்டை காமிச்சதுக்கப்புறம் தான் கேமை நிறுத்த போகிறேன். ஸோ இந்த கேம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஓகே, போகலாம். ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஜஸ்ட் மிஸ் பிரேக் போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேகமாக போகலாம். ஓகே கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க. இண்டிகேட்டர் போட்டு வந்தனால நம்ம தப்பிச்சிட்டோம். ஓகே, இண்டிகேட்டர் இப்போ நம்ம இந்த கேமில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, நம்ம மட்டும்தான் இதில் பைக்கில் போகிறோம், மற்ற எல்லோரும் காரு வேனில் தான் போயிட்டுருக்காங்க. அது ஒரு மிஸ்டேக். இன்னொன்று மிஸ்டேக் என்ன என்றால், இதில் இண்டிகேட்டர் போட்டு திரும்பினாங்க. சடனாக திரும்பினாதான் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அவுட் ஆகும். ஆனால் இண்டிகேட்டர் போட்டு திரும்பினாலும் நம்ம அவுட் ஆக மாட்டேங்கிறோம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில். ஓகே, இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் இதை தொடர்ந்து கேமிங் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணாத ஒரே கேமிங் பண்ணுன்னு. அதனால தான் நான் மாற்றி மாற்றி பண்ணாமல் ஒரே கேமிங் பண்ணுறேன். இதனால் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என் சப்ஸ்கிரைபர்ஸ் 26 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு ஏற்றலாம். ஓகே, அந்த கார்காரன் முட்டிட்டேன், உள்ளே போயிட்டு வந்துட்டேன். காருக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டோம்ல நம்மலாம், நாங்கள்லாம் யார் காருக்குள்ளேயே போயிட்டு வரோம். திரும்பி ஒரு காரை முட்டுவேன்னு நினைக்கிறேன், தெரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம். சபைக்குள்ளே வந்துட்டோம். சபைக்குள்ளே வந்தோன்னு வச்சுட்டோம். சே, ஓகே. இந்த டைமில் அந்த புது பைக் அன்லாக் பண்ணுற சான்ஸ்னால் என்ன சொல்கிறேன்னா, காசு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேனே. கிடச்சிருக்கணும், கிடச்சாதான் உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகாமல் இருக்கும். இப்போ 3 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு நம்ம வீடியோ. ஓகே, நம்ம லோடிங் ஆகிட்டோன்னே நம்ம போய் பார்க்கலாம் கேஜெட்ஸில். ஓகே, இது ஒரு புது பைக் தான், இப்போ தான் வாங்கினேன். வாங்கி ஒரே ஒரு மேட்ச் தான் போட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மாற்றிக்கலாம். இந்த வாங்கியாச்சு, இதை நம்ம ஒரு ஃபஸ்ட் லெவல் பைக்கை அன்லாக் பண்ணி நம்ம கொஞ்சம் முன்னேற்றம் காமிச்சு இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த பைக் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஸ்பீடோமீட்டர் இதில் எல்லாம் போல இந்த பைக்கில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பீடோமீட்டர் இருந்தால் தான் நல்லது, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்போ தான் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், கண்ட்ரோல் ஆகுதா இல்லையான்னு பார்க்க முடியலன்னு தெரில. பார்க்கலாம் பார்த்துக்கொண்டே இருக்கலாம். ஓ, பார்க்கலாம் பார்த்துக்கொண்டே இருக்கலாம். போகலாம் வேகமாக போய் நம்ம இந்த கேமோட பவர் என்னான்னு, இந்த பைக்கோட பவர் என்னன்னு காமிக்கலாம். உளறேன், ஏதோ தூக்கு காலத்தில் உளறம் போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இந்த பைக்கோட பவர் என்னன்னு பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது இந்த பைக்கு, சூப்பராக போய்கிட்டு இருக்குது. மேட்சும் சூப்பராக கட் அடிக்குது இந்த பைக்கு. ஐயோ, சூப்பராக கட் அடிக்குதுன்னு சொன்னால் இப்போ தான் பறக்கும் பைக்கு, ஆனால் செம்ம பெல்ட்டி பறக்கும் போது. ஓகே காய்ஸ், நம்ம கேமை முடிச்சிட்டோம். இந்த கேமும் பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேமை நாங்கள் ரெகுலராக போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் காய்ஸ், ஹேவ்.